எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு ஆஃப்டர் வெரி லாங் கேப் இல்லை என்னோட வ்ளாக்லாம் பண்ணி இன்னைக்கு வந்து ஏன் இவ்வளோ பெரிய கேப் ஆயிடுச்சுன்னா, கண்டினியூஸாக டச் அவுட் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸோட ஒரு நாலு ப்ராஜெக்ட் பண்ணிட்டுருக்கேன். அதுவும் கனானக்கண்ணே சொல்லலை, அது சஸ்பென்ஸ்லேயே இருக்கட்டும். ஸோ எல்லாமே சேர்ந்து இருக்கிறதுனால, அவுட்டோர் ஷூட்டிங்ஸ் நிறையா போயிட்டுருக்கிறதுனால என்னால் வ்ளாக்ஸ் பண்ணவே முடியல. ஸோ உங்களை போரும் அடிக்க முடியாது, திரும்ப திரும்ப நான் ஷூட்டிங் ஸ்பாட்டை காட்டி அதனால தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தேன். இன்றைக்கி ஃப்ரீயாக இருக்கேன் ஆல் ஆஃப் சடன். அதுவும் இந்த கிளீனிங் எல்லாம் வந்து நான் பேசிக்காக சண்டே அன்னைக்கு தான் பண்ணுவேன். அதுவும் பசங்களை முடிஞ்ச வரைக்கும் அவங்கக்கிட்டேயும் வேலை வாங்குவேன், அவங்களுக்கும் தெரியணுங்கிறதுக்காக. ஆனால் எனக்கு இன்றைக்கி தான் ஃப்ரீயாக இருக்கிறதுனால, வீக் டேங்கிறதுனால பசங்களை எல்லாம் பேக் பண்ணி ஸ்கூலுக்கு அனுப்பிட்டேன் காலையில், லஞ்செல்லாம் ப்ரிப்பேர் பண்ணி. ஆனால் இப்போ உட்காந்து என்னோடய வீடை பேசிக்காக எப்போவுமே க்ளீனாக இருக்கும், உங்கள் எல்லாருக்கும் தெரியும். ஆனால் அதையும் மீறி சில இடத்துலலாம் குப்பைகள் சேர்ந்துருக்கும், அதெல்லாம் நீங்கள் உங்களுக்கு இன்றைக்கி நான் காட்ட போகிறேன். ஸோ அதை நான் பர்சனலாக எல்லாரையும் அனுப்பிட்டு நான் தனியாக இந்த வீட்டில் உட்காந்து எல்லாத்தையும் க்ளீன் பண்ண போகிறேன். அதுதான் இதோட வ்ளாகு. ஓகே, அந்த வ்ளாகுக்கு போகலாமா? க்ளீனிங் சொல்லிட்டு பால்கனி கூட்டிகிட்டு வந்திருக்கேன். உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும் என் பால்கனி ரொம்ப கேமராவுக்கு ரொம்ப இன்னும் ப்ரிட்டியாக தான் தெரியும். ஆனால் பாருங்கள், இதோ இந்த மாதிரி பிஞ்செல்லாம் விழுந்திருக்கு, அதை எடுத்து பத்திரம் பண்ணி வச்சுருக்கேன். அதே மாதிரி நிறைய காஞ்சி போச்சு. அண்ட் இந்த மேட்டை அஃப்கோர்ஸ் நம்ம க்ளீன் பண்ணியே ஆகணும். அட்லீஸ்ட் ஒரு 5 மந்த்ஸ்க்கு ஒரு தடவை இதை எடுத்து ஃபுல்லாக வாஷ் பண்ணி காய வச்சு. இதுக்கு எனக்கு கூடவே எனக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு என்னோடய வாட்ச்மேன் அண்ணா இருக்கார், அருணா வருவார், கூட உட்காந்து எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணுவார். ஸோ நான் என் வேலையெல்லாம் முடிச்சுட்டு இதை க்ளீன் பண்ண போகிறேன். அதுக்கும் முன்னாடி இந்த அவுட்டோர் ஷூட்டிங்லாம் இருக்குல்ல, அவுட்டோர் ஷூட்டிங்கில் பெரிய ப்ராப்ளம் என்ன ஆகும்னா, இந்த ஹேர் வந்து அப்படியே பாருங்கள் ரொம்ப ஃப்ரிஸியாகிடும். பேசிக்காக வந்து ஹேர் உங்களுக்கு தெரியாது, எங்களுக்கு நாங்கள் வெளியில் வந்து வெயிலில் ஒர்க் பண்ணுவோம். அதே மாதிரி அந்த லைட்ஸ் இருக்கு இல்லையா, அது வந்து கம்ப்ளீட்டாக நம்மளுக்கு கண்ணுக்கே தெரியாமல் நம்ம ஹேர் வந்து ரொம்பவே டேமேஜ் ஆகும். அதை மீறி நாங்கள் வந்து அதில் ஜெல்லை போடுறது, பேக்கோம் பண்ணுறது, இஷ்டத்துக்கு அதை ரணம் பண்ணுவோம். ஸோ அதை எப்படி காப்பாற்றுறது அப்படிங்கிறதும் உங்களுக்கு நான் டிப் கொடுக்க போகிறேன். வாங்க, என்ன அப்ளை பண்ணுறேன்னு பாருங்கள். இங்கே பார்த்தீங்களா, ஆக்சுவலாக என் வீட்டில் ஆனந்தி ஆனந்தின்னு ஒருத்தவங்க வேலை செய்கிறாங்க. பாருங்கள் தூசி எப்படி விழுதுன்னு. அவங்க பாவம் பேசிக்காக எல்லாத்துலேயும் டஸ்ட் எடுத்து க்ளீன் பண்ணி பெருக்கி தொடச்சி எல்லாம் பண்ணுவாங்க. நம்ம இந்த மாதிரி டஸ்ட்டெல்லாம் நாம் கூட நின்னால் தான் உண்டு, இல்லை நாமளே பண்ணால் தான் உண்டு. ஸோ அதுதான் இந்த பாட்டு பண்ண போகிறேன். அதுக்கு முன்னாடி ஹேர் மாஸ்க், மமாஅர்த்தோட ஆனியன் ஹேர் மாஸ்க் அண்ட் உங்களுக்கு ஆர்கன் ஹேர் மாஸ்க் இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரிஸினஸை மொத்தமாக இந்த டேமேஜ் ஆகுது, இந்த பேக்கோமால் டேமேஜ் ஆகுது, அதெல்லாம் கம்மி பண்ணிவிடும். அதே மாதிரி ஹேர் லாஸ் ஹேர் ஃபால் இருக்காது, ஹேர் க்ரோத் இருக்கும். அதே மாதிரி டெக்ஸ்சர் நல்லா உங்களுக்கு ஒரு பவுன்ஸ் கொடுக்கும், அந்த ஃப்ரிஸினஸ் கம்மி பண்ணிவிடும். இதுதான் மெயினாக. இதில் பார்த்தீங்கன்னா ஆனியன் ஆயில் இருக்குது, அப்புறம் ரோஸ்மெரி ஆயில் இருக்குது, அதே மாதிரி கோகனட் ஆயிலும் இருக்குது. மூணு ஆயில் ஆர்கானிக்காகவும் இருக்குது. அதே மாதிரி பேம்புவால் பண்ண வினிகரும் இந்த மாஸ்கில் இருக்கிறதுனால உங்களுக்கு கம்ப்ளீட்டாக பேரஃபின், சிலிகான், ஆஸ் யூஷுவல் மமாஅர்த் ப்ராடக்ட்ஸில் எதுலேயுமே இருக்காது. ஸோ கம்ப்ளீட்டாக நேச்சுரலாக நம்ம ஹேரை ப்ரொடெக்ட் பண்ணணும். ஸோ இது எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு காட்டுறேன். ஐயோ மறந்துட்டேன், ஃபஸ்ட்டு ஹேர் முதல் வெட் பண்ணணும், அதுக்கப்புறம் தான் நம்ம இந்த மாஸ்க்கை அப்ளை பண்ணணும். முதல் வெட் பண்ணிட்டு வந்துடுறேன். ஓகே, ஹேரை நல்லா வெட் பண்ணியாச்சு, அதனால தான் டவல் போட்டிருக்கேன். இப்போ நல்ல தேவையான அளவு இதை ஸ்கேல்ப்லேயுமே யூஸ் பண்ணலாம். உங்களுக்கு இதில் ஆனியன் ஆயில் இருக்கிறதுனால டேண்ட்ரஃபும், ஆனியன் வந்து டேண்ட்ரஃப்க்கு ரொம்ப 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 நல்லது, சரியாக ஃபைட் பண்ணி உங்கள் டேண்ட்ரஃபை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணிவிடும். அண்ட் ஈஸி டு அப்ளை, உங்களுக்கு இந்த மாதிரி தனித்தனியாக ரூட்ஸ்லேருந்து எடுத்து எடுத்து பண்ண வேண்டாம். நல்ல ஆயில் போடுற மாதிரி அழகாக மசாஜ் பண்ணி அப்படியே ஒரு கொண்டையை போட்டு வேலையை பார்க்கலாம். ஸோ ஒரு 15 to 20 minutes, ஹாஃப் அன் அவர் மேக்ஸிமம் நம்ம இதை தலையில் ஊற வச்சா போதும். அழகாக உங்களுக்கு இந்த ஃப்ரிஸினஸ்லாம் கம்மி பண்ணி சூப்பர் டெக்ஸ்டரோட ஹேர் ரெடியாகிடும். பிளான் குட்னஸ் இனிஷியேட்டிவ் எடுத்திருக்கிறதுனால 2025 அவங்க 1 million ட்ரீ நடுறதா பிளான் பண்ணியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஒரு ஒரு ப்ராடக்ட் வாங்கும்போது உங்கள் ப்ராடக்ட்டை ஒரு வெப்சைட்டுக்கு லிங்க் பண்ணிவிடுவாங்க. ஸோ ஒரு மரம் நடுற மாதிரி நீங்கள் ஒரு ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா, ப்ரீத்தி 2022 இந்த கோடை யூஸ் பண்ணி நீங்கள் அவங்க வெப்சைட்டில் போய் மமாஅர்த் ப்ராடக்ட் வாங்கினீங்கன்னா உங்களுக்கு 20% டிஸ்கவுண்ட் கிடைக்கும். அமேசான், ஃப்ளிப்கார்ட், நைகா இங்கேயும் உங்களுக்கு மமாஅர்த் ப்ராடக்ட்ஸ் ஈஸியாக கிடைக்கும். ஃபுல்லாக அப்ளை பண்ணியாச்சு. அப்ளை பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணும், நம்ம வேலையை நம்ம பார்க்கணும். இதுக்கு க்ளிப்பை போட்டுறேன், இல்லைன்னா அவங்க வந்தாலும் வந்துடும். இப்போ கையெல்லாம் வழுக்குது. இப்போது நம்ம க்ளீனிங் வேலைக்கு போகலாம். ஓகே வாங்க, முதல்ல நம்ம கிச்சனுக்கு போகலாம்.
இந்த கிச்சனில் தான் பார்த்தீங்கன்னா என்னோடய ஏணி இருக்குது. எனக்கு வந்து அது கம்ஃபர்டபுளான ஒரு ஏணி. நிஜமாகவே எனக்கு மட்டும்தான் அது கிடச்சிது. எங்கள் அப்பா ரொம்ப நாள் வந்து எல்லாத்தையும் தேடி பார்த்தா அது கிடைக்கல. இப்போ பாரிஸில் மட்டும் இப்போ அந்த மாதிரி ஒரு ஏணி கிடைக்குது. ரஸ்ட் ப்ரூஃபு, ரஸ்ட் ஆகாது. ஆனாலும் பீச் பக்கத்தில் இருக்கிறதுனால எனக்கு கம்ப்ளீட் ரஸ்ட் இருக்குது. டென்டென் இதுதான் என்னோடய ஏணி. ஐமா என் வீட்டில் நான் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுப்பேன், இது எது இங்கே தான் வைக்கணும் அப்படின்ட்டு. ஆனால் அதெல்லாம் மீறி என் வீட்டில் எல்லா வேலையும் இஷ்டத்துக்கு பண்ணி வைப்பாங்க. என் பசங்களும் சரி, என் வீட்டில் ஆனந்திக்கும் சரி. ஆனந்திக்கு தான் இந்த கிரெடிட்ஸ் போகணும். இங்கே வந்து பாருங்கள், இது பின்னாடி இவ்வளோ குப்பை இருக்குது. இதெல்லாம் நான் ஃபோட்டோ எடுத்து வீடியோ எடுத்து அவளுக்கு ப்ரூஃப் காமிச்சா தான் அவளுக்கு புரியும். இல்லைனா நான் மேடம் நான் பண்ணவே இல்லையே அப்படின்னு சொல்லிடுவா. ஸோ இந்த ஏணி தான். இது கூடவே ரெண்டு துணியும் எடுத்துக்கலாம். போகலாமா? ஃபேனெல்லாம் ஒரு 10 நிமிஷத்துக்கு முன்னாடியே ஆஃப் பண்ணி வச்சிடணும். இல்லைனா என்ன ஆகிடும்னா சூடாக இருக்கும். இந்த மண்டை ரொம்ப சூடாக இருக்கும். ஏன் மெயினாக வந்து ஈர துணி வச்சு முதல் தொடச்சிட்டு அதுக்கப்புறம் ரெகுலர் துணி வச்சு தொடக்கணும்னா அகெயின் ஃபேன் கூட நிறைய துரு பிடிக்கும். இது இன்ஃபேக்ட் நான் ரெண்டாவது ஃபேன் மாற்றிருக்கோம். இந்த சைட்ஸ் எல்லாம் துரு பிடிச்சிரும் இந்த உப்பு காற்றுக்கு. அதனால் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஜென்ரலாகவே நீங்கள் கொஞ்சம் அந்த மாதிரி பண்ணிங்கன்னா நீட்டாக துடைக்கலாம். அதுவும் ஒயிட் கலரில் இருக்குல்ல ஃபேனு, ஸோ க்ளீன் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நம்ம வீட்டில் பொழுது போகாத போது நம்ம இஷ்டத்துக்கு ஏதாவது யோசிப்போம், யாரையாவது ஃபோன் பண்ணி நோண்டுவோம். அதெல்லாம் இல்லாமல் இந்த வேலையெல்லாம் பார்த்தோம்னு வச்சுக்கோங்களேன், ஃபோன் அந்த சைட் போயிடும். ஜாலியாக நம்ம பாட்டுக்கு க்ளீனாக ஏதோ பண்ணோன்னு சொல்லி பெருமை பீத்திக்கலாம். துணி கீழே விழுந்துச்சு. ஆனால் இதெல்லாம் எடுத்து கொடுக்க தான் என் குட்டி பையனை யூஸ் பண்ணுவேன். ஆக்சுவலாக கூட துணியை ஈரம் பண்ணிட்டு வாடா, அழுக்க திரும்ப எடுத்துகிட்டு வாடா, இதெல்லாம் நான் என் குட்டி பையனை சொல்லுவேன். என் பொண்ணு இன்ஃபேக்ட் கூடவே சேர்ந்து எல்லாமே பண்ணுவாள். அவ்வளோதான், ஒரு ஃபேன் டன். எனக்கு இதெல்லாம் ஏறி ஏறி பண்ணதுனால தான் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த சூப்பர் மாம்லலாம் என்னை எங்கெங்கேயோ ஏற வச்சுருப்பாங்க. ஸோ எனக்கு ஈஸியாக நான் பாட்டுக்கு ஏறி எல்லா வேலையும் பண்ணிடுவேன். பயமே கிடையாது, ஏன்னா இந்த மாதிரி வீட்டில் எல்லா வேலையும் செஞ்சு பழக்கம். இதுதான் சொன்னேன். ஸோ இதெல்லாம் அவள் தொடர்றதுக்கே பயப்படுவான், ஏன்னா எங்கேயாவது உடஞ்சி போச்சுன்னா அப்புறம் அதுக்கும் நல்லா போதிமோன்னு கற்றுவேன்ல. அதனால் இதெல்லாம் நானே வரைஞ்சதுங்கிறதுனால அவள் கிட்ட கூட வரமாட்டான். இதுக்கெலாம் தண்ணி நான் யூஸ் பண்ண மாட்டேன். இது வந்து லேட்டஸ்ட் எடிஷன் என் வீட்டில். அண்ட் இவர் தான் அந்த தாங்குறவர். ஸோ இதை பிடிச்சிக்கிட்டே துடைக்கணும். ஸோ இதெல்லாம் கூட அவள் தொடவே மாட்டான் பாருங்கள். நானே கொஞ்சம் பார்த்து தான் பொறுமையாக தான் பண்ணுவேன், ஏன்னா இவர் வெயிட்டு ஜாஸ்தி, புத்தா அவர் தலையில் வெயிட்டு ஜாஸ்தி. ஸோ இந்த குட்டி குட்டி டஸ்டெல்லாம் நான் தான், டைம் இருக்கும்போது ஷூட்டிங் இல்லாத போது நான் தான் பண்ணுவேன். என் வராஹி அம்மன், ஆக்சுவலி இது கொஞ்சம் பெரிய சைஸாக வாங்கிட்டேன். ஆர்டர் பண்ணிச்சது உடனே கிடைக்கல. ஸோ இது 2.5 இருக்கனால சுவாமி ரூமில் வைக்க முடியாது. அதனால் வராஹி அம்மனை வந்து இங்கே வச்சுருக்கேன். உங்கள் எல்லாருக்கும் தெரியும்ல இதெல்லாம் பாலிஷ் போட்டது, அதனால தான் உங்களுக்கு கருக்கவே மாட்டேங்குது. இந்த மாதிரி தொடச்சி தொடச்சி வச்சுக்கிட்டோன்னா ரொம்ப நாள் வரும். ஐயோ எனக்கே எட்டலை. இதுதாங்க நான் சின்ன வயசில், எனக்கு தெரிஞ்சு எனக்கு 7 வயசாக இருக்கும்போதே எங்கள் அம்மா எனக்கு வாங்கி கொடுத்தது. இப்போ அதோடய ஸ்டாண்டு கூட பார்த்திங்கன்னா ரொம்ப துரு பிடிச்சிருக்கு. பட் இந்த மாதிரி இப்போ ஸ்டாண்ட் வர்றதும் இல்லை. அதே மாதிரி இந்த மாதிரி வீணை, அந்த பழைய காலத்து வீணை வந்து கிடைக்கிறதும் இல்லை. அண்ட் இப்போ அதுக்காக அதில் வந்து டியூனிங் பண்ணுறதெல்லாம் இது டக்கு டக்குன்னு கெட்டு போயிடும், யூஸ் பண்ணலாம் போயிடும், கம்பிலாம் அறந்துருங்கிறதுனால டியூனிங் பண்ணுற இது மட்டும் நான் ரீஃபிக்ஸ் பண்ணியிருக்கேன். இது ஒரு கீதம் வரைக்கும் வாசிப்பேன். இதை பற்றி ஒன்றுமே தெரியாதவங்கக்கிட்ட எக்ஸ்ட்ராவாக பில்டப் கொடுப்பேன். பட் எனக்கு ஒரு கீதம் வரைக்கும் வாசிக்க தெரியும். இந்த மாதிரி விஷயத்துக்கு தான் க்ளீன் பண்ண வேண்டியிருக்கும். இன்ஃபேக்ட் இந்த பீச்லலாம் கூட உங்களுக்கு அப்படியே அந்த ஒட்டடை வந்து அப்படியே ஃபார்ம் ஆகும், பீச்லலாம் கூட ஃபார்ம் ஆகும். அதுதான் அந்த கொடுமை. ஆரம்பிச்சிட்டாங்க, கீழே வேறு வேலை போகுதா, வீடு வேலை போகுது. அங்கத்த டஸ்டெல்லாம் எங்கள் வீட்டில் தான் இருக்குது. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா ஜன்னலில் வந்து உங்களுக்கு க்ளோஸ் பண்ணுற வாய்ப்பே இல்லை. என் புஷம் வந்து லைட் வேணும், காற்று வேணும் அப்படின்ட்டு எல்லாத்தையும் திறந்து வச்சுருவார். இவங்க இப்போ வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறதுனால கம்ப்ளீட் வீடு, அதோடய ஃபுல் டஸ்ட் எங்கள் வீட்டில் தான். ஆனால் அதெல்லாம் மேக்ஸிமம் அதெல்லாம் மீறி என்னால் எவ்வளோ அளவு க்ளீனாக வச்சுக்க முடியுமோ அப்படி வச்சுக்க முடியும் வச்சுட்ருக்கேன். இதில் அங்கங்கே முடி வேறு. என் பொண்ணு, இப்போ என் பொண்ணுக்கு ஹேர் ஸ்டைல் மாற்றிட்டேன், ஹேர் கட் பண்ணி விட்டுட்டேன் டோட்டலாக. ஸோ அவளோட நியூ லுக்கே வந்து பாப் கட் தான். ஸோ
இப்போ பார்த்தீங்கன்னா என் மெய்டு இது மேலெல்லாம் துடைப்பா, பட் இது கடியில் யார் துடைப்பா? நான் தான் துடைக்கணும். குட்டீஸ் ரூம், அவங்களோட பங்கர் பெட் ஞாபகம் இருக்கா? அது பிரித்து இப்போ வந்து இந்த மாதிரி காட்டாக மாற்றிட்டோம். ரெண்டாக வந்து டோட்டலாக மாற்றியாச்சு. இங்கே இப்போது அதனால் குட்டீஸ் வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி ஆக்சுவலி தூங்கினது கிடையாது. இங்கே கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வெறும் டாய்ஸ் வச்சுக்கிட்டு அவங்க விளாட்ற ஏரியாவாக தான் இருந்தது. ஆனால் இப்போ வந்து தூங்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால் ஃபேன் எந்த அளவுக்கு சுற்றுதோ அந்த அளவுக்கு தான் அவங்க வந்து உங்களுக்கு குப்பை சேரும் அந்த ஃபேனில் டஸ்ட்டு. அது ஒன் மோர் நோட் டு பி டன். கண்டினியூஸாக ஷூட்டிங் போகிறதுனால கொஞ்சம் எக்ஸசைஸ் கம்மி பண்ணிட்டேன்னா அதனால் மூச்சு வாங்குது. என்ன பண்ணலாம், வயசாயிடுச்சு. நம்ம கன்வீனியன்ட்டுக்கு அப்படி சொல்லிக்க வேண்டியதான். பண்ண முடியாத விஷயம்லாம் வந்து அப்போ நம்மளுக்கு வயசாயிடுச்சுன்னு சொல்லிடுங்க தான். இங்கே வாங்க. இங்கே பார்த்தீங்களா என் பொண்ணோட டார்கெட்ஸ் இன் லைஃப்? அம்மா. ஓகேயா, அம்மா தான் டார்கெட். அம்மா மாதிரி எப்போவுமே ஆக்டிவாக இருக்கணும் அப்படிங்கிறது அவளோட தாட்டு. அப்புறம் அவளோட கோல்ஸ் ஃபார் த டேர்ம். 2022 எக்ஸாமில் மேக்ஸ் வந்து 39, சயின்ஸில் வந்து 111, 120, கம்ப்யூட்டர் சயின்ஸ் 38, தமிழில் மட்டும் 35, சேஃபு. அண்ட் அவளுக்கு வந்து பெரிய எய்மே ஹார்ட் டாக்டர், கார்டியாலஜிஸ்ட் ஆகணுங்கிறது தான் ஆசை. அதனால் நோட்ஸ் டு பி டன்ன்ட்டு ஹார்ட் பீட்ஸ், ஹார்ட் பீட்ஸ் எல்லாம் வரைஞ்சி வச்சுருக்கான். வேரெவர் த ஆர்ட் ஆஃப் மெடிசன் இஸ் லவ், தேர் இஸ் லவ் ஃபார் ஹியூமனிட்டி. ஸோ அவளுக்கு 5 ரூபாய் டாக்டர் ஆகணுங்கிறது சின்ன ஒரு 2 வயசு மெர்சல் படத்துலேருந்து அந்த ஆசை. ஸோ அதுக்காக இன்னும் ஸ்டில் இப்போது 12 வயசு ஆகுது, இது வரைக்கும் அவளுக்கு இதே தான் ஆசையாக போயிட்டுருக்கு. காட் பிளெஸ் உங்கள் எல்லாரோட பிளெஸிங்ஸோட கண்டிப்பாக என் பொண்ணு அந்த மாதிரி ஆகுது. ஓகே, அடுத்த ரூமுக்கு போகலாம் வாங்க. இங்கேயும் இப்படி தான் இந்த பெட்டை மொத்தமாக நகர்த்திட்டு தான் பண்ணணும். ஆக்சுவலி புது காட் போட்டிருக்கேன், இதுலேயே ஏறி நிற்கலாமா? எதுக்கு வம்பு, நம்ம நகர்த்திடலாம். இந்த சினிமாலெலாம் காட்டுற மாதிரி ஒரு பக்கம் அப்பா கேரக்டர் தான் இப்படி காட்டுவாங்க. ஆக்சுவலாக எல்லா பசங்களாம் ஃபேனை வந்து போட்டுட்டு போயிட்டே இருப்பாங்க, அப்பா வந்து எல்லாத்தையும் ஆஃப் பண்ணுவாங்க, கரண்ட்டு செலவு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல. டிப்பிக்கல் அது எங்கள் வீட்டில் நான் தான். எல்லா இடத்துலையும் ஃபேன் ஓடும், நான் போய் ஆஃப் பண்ணிகிட்டு இருப்பேன். இந்த கார்னர் பார்த்தீங்களா, கொஞ்சம் கிட்ட வாங்க. இந்த மூடி மேலெல்லாம் அழுக்கிருக்கும். இதெல்லாம் யாருதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக மிஸ்டர் சஞ்சீவ் என்னோடய ஹஸ்பண்ட், அவரோடு தான். இந்த இடத்த தொடக்கூடாதுன்னு 144 சட்டம் போட்டு வச்சுருக்காரு வீட்டில். அதாவது ஆனந்தி சொன்னல, பாவம் இங்கே வந்துட்டு மேடம் இந்த சைட் மட்டும் சார் போகக்கூடாது சொல்லியிருக்காரு, போனால் அடிப்பேன்னு சொல்லியிருக்காரு அப்படின்ட்டு. காமெடிக்கு தான் சொல்லுவார், ஆனால் இது அவரோட ஏரியா பாருங்கள். ரோஸ் வாட்டர், க்ரீமு, அவரோட பர்ஃப்யூம், அப்புறம் மாத்திரை மருந்து, இதெல்லாம் இந்த ட்ரால் எப்படி, இந்த ட்ரா பார்த்திங்களா, மொத்தமாக எத்தனை திங்ஸ் வைக்க முடியுமோ. நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன்ல, அவர் கொஞ்சம் இந்த மாதிரி விஷயத்தில் ரொம்ப கொஞ்சம் பிணிக்கி. ஸோ இதெல்லாம் வந்து எடுத்ததை அப்படியே க்ளீன் பண்ணி அதே இடத்துல வைக்கணும். இது நான் புதுசாக வாங்கியிருக்கிற ஸ்க்ரீன்ஸு, நல்லா திக் கர்டன்ஸ். ஏன்னா இந்த சைடு உங்களுக்கு சன்லைட் நிறைய சன் செட் ஆகும்போது வரும். பாகுபலி, இந்த பீரோ ஆர்டர் பண்ணி வாங்கினது டீக்குட் இல்லை வரணுன்ட்டு. என் தாத்தாவோட பீரோ மாதிரி, என்னோடய கொள்ளு தாத்தா பீரோ மாதிரி. ஓகே, இந்த மாதிரி மாதத்துக்கு ஒரு தடவை பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்க, தொல்லை விட்டது. அர்பன் கிளப்லாம் தேவையே கிடையாது, நம்மளுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரியும் ஆச்சு, ஜாலியாக வீடை நம்மளே திருப்திகரமாக க்ளீன் பண்ண மாதிரியும் ஆச்சு, யாரையும் வேலை மனுஷங்களும் உள்ளே விட்ட மாதிரியும் இல்லை. ஸோ நம்மளே பண்ணுறது கொஞ்சம் பெட்டரில். ஸோ இதுதான் இதோட பாசிட்டிவ் நோட். வாங்க ஹேர் வாஷ் பண்ணிட்டு வரேன். பார்த்தீங்களா, ஹேர் வாஷ் பண்ணியாச்சு, எவ்வளோ ஸ்மூத்தாக இருக்குன்னு. அதே நம்மளுக்கு சிக்கே இல்லாமல் இருக்குது. அண்ட் ரொம்ப அந்த டெக்ஸ்சருமே ரொம்ப சாஃப்டாக வெயிட்லெஸ்ஸாக தெரியுது. ஸோ அதுதான் இம்பார்ட்டண்ட். ஸோ நீங்களும் இந்த பேக் ட்ரை பண்ணுங்கள். இதே மாதிரி நீங்களும் உங்கள் வீட்டில் யாருமே இல்லாமல் தொல்லையே இல்லாமல் ஜாலியாக க்ளீனிங் கூட என்ஜாய் பண்ணிட்டு பண்ணால் ரொம்பவே சந்தோஷமாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி வ்ளாக் கொஞ்சம் உங்களுக்கு
யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும்னு நான் நினைக்கிறேன். ஸோ தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வியூவிங். கீப் ஸ்மைலிங் அண்ட் பி பாசிட்டிவ் ஆல்வேஸ். பை பாய்.